இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நிகழ்ச்சி நினைச்சிருக்காரு. வெல்கம் சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் உலகமெங்கும் வாழும் வாராகி அம்மனின் பக்தர்கள் அத்துணை பேருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வாராகி அம்மனை வழிபட்டு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிம்மா. பொதுவாக வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருக்குமே வெற்றி அடையணும்னு ராசி இருக்கும். ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்ச பிறகு அவங்கள பார்த்து வாழ்த்தக்கூடியவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப லக்கி பாணி, ஒரு பெரிய யோகம் இருக்கும் உனக்கு அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சவங்க சொல்லக்கூடிய நான் கடின உழைப்பு அதுதான் எனக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கை கூடுது, அவங்கள தான் யோகக்காரங்கன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட யோகக்காரங்க அவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம கணிக்கலாமா சார் அவங்க யோகம் உள்ளவங்கன்றது? அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க. இதில் வந்து இப்போ மேடம் கேட்ட மாதிரி வெற்றி அப்படிங்கிறது வெற்றியாளர்கள் வந்து உழைப்பு இதெல்லாம் வந்து ஒரு வகையில் இருந்தாலும் அது வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கட்டத்தில் இருந்தால் தான் வர முடியும். எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் அறிவாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க அப்படிங்கும்போது, ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் இல்லாத தன்மை இருக்கும். அப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக, அதாவது ஒன்றுமே செய்யாமல் சின்ன விஷயங்கள் செய்வாங்க ஆனால் பெரிய அளவுக்கு இப்போ வருவாங்க. அது ஜாதக அமைப்பில் உண்டா? 100%க்கு 100% உண்டுங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 5ஆம் இடத்தையும், அப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தையும், சரிங்களா? அப்போ அதுலேருந்து வந்து பார்க்கக்கூடிய 5ஆம் இடம்னு வரக்கூடிய இடமான லக்னமும். அப்போ நீங்கள் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதியும் அதே மாதிரி 5ஆம் வீடும் அதே மாதிரி 9வது வீடும் அதே மாதிரி அந்த காலங்களில் வரக்கூடிய திசையில் அந்த நேர காலங்களில் அவங்க யோகமாக மாறிடுவாங்க. அப்போ அந்த யோக காலங்களாக அப்போ அது வரணும், அந்த மகாதேசா வரணும் இல்லைன்னா அந்த புத்திநாதன் வரணும். அப்போ மகாதேசா வரக்கூடிய காலங்களில் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட யோகமாக மாறிடுவாங்க. பட் இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போ நான் சொன்ன 3 விஷயமும் ஒரு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் அவங்க பிறக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகவானாகவும் அதே மாதிரி ஒரு தனவானாகவும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில், ஒரு தனம் சேர்ந்த குடும்பத்தில், அதுக்கு பணத்துக்காக கஷ்டப்படாமல் வாழக்கூடிய அமைப்புகளில் சில பேர் பிறக்கிறது உண்டு. இப்போ அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அந்த ஜாதகத்திலேயே வரும். அப்போ சில பேருக்கு வரும்பொழுது வரக்கூடிய காலங்களில் என்ன ஆகும், சில பேருக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் வரும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் செய்வாங்க, மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க. அப்போ அடுத்தவங்க இப்போ மேடம் சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்கப்பா லக்கு இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலும் அது வந்து தீதும் நன்றும் பிறர் தர வர அதோட அமைப்பு வந்து அந்த ஜாதக கட்டத்திலேயே தான் இருக்கும். அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளும் அவங்க செய்யும் பொழுது, அதாவது நல்லா இருக்கிற காலத்திலையும் சில வழிபாடுகள் அவங்க தெரிஞ்சிட்டு நல்ல ஜோதிடரை அணுகி அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சிக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு 10 நல்ல விஷயம் நடக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் சுதீர்சிகன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? சிம்ம லக்னம் சிம்ம ராசி என்னுடையது. ஓகே சார், உங்க பிறந்த தேதி? பிறந்த தேதி 1/10/1978. ஓகே சார், பேசலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. சார் காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன். கேட்கலாம் சார் உங்க கேள்விய. சார் என்னுடைய சிம்ம லக்னம் சிம்ம ராசி 1/10/1978 பிறந்த தேதி சார். சரிங்க, நீங்க என்ன நட்சத்திரம் சார்? சார் நீங்க என்ன நட்சத்திரம் சார்? சார் உத்திரம் 1ஆம் பாதம் சார். சரி சொல்லுங்க. கேக்குதுங்க சார, கேக்குது சொல்லுங்க சார். எனக்கு வந்து கடன் பிரச்சனை, பணம் வந்து எவ்வளவு வாங்கிட்டு வீட்டுல நிக்க மாட்டேங்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது. அன்பானவராக இருந்தாலும் ஒரு சில நேரத்துல உங்களுக்கு கோபம் வந்துருது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க ஐயா,
சரிங்களா? இது தப்புனா தப்புன்னு டக்குன்னு வருவீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஜாதகத்திற்கு உண்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாயா, இதுக்கு வந்து ஒரு ரெமடி யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் ஐயா. இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனோட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சிட்டே வாங்க. ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து, ஒரு ரூபா எவ்வளோ கையில் காசு இருக்கோ அந்த காசை எடுத்து தலையை 27 தடவை சுற்றிட்டு முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லிட்டு அந்த காசை சேர்த்துட்டே வாங்க. அந்த காசை சேரக்கூடிய அது சேரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான வழி கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன். அதுக்கப்புறமா நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் போய் அருகையில் உங்களுக்கு உள்ள குடும்ப ஜோதிடரோ அருகாமையில் உள்ள ஜோதிடரோ யாரை உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள போய் பார்த்துட்டு கிரக ரீதியான பிரீத்திகள் பண்ணிக்கோங்க. சாந்தி பண்ணாதீங்க, பிரீத்திகள் பண்ணிட்டு பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் வருமையா. இதோட தன்மை வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். பட் இருந்தாலும் ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கிறது உத்தமம் ஐயா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க பேர் தேவிப்ரியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? குடும்பத்துக்காக மயன் ஜாதவ படி பேசுறோம். ஓகேம்மா, பேசலாமா? சார் இணைப்பில் தான் இருக்காங்க. காலை வணக்கம் தேவிப்ரியாம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஜாதகப்படி உங்களுக்கு லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ ஏதாவது தெரியுமா? அவங்க அப்பாவுக்கா இவங்களுக்கா சார்? இந்த பையனுக்கு பார்த்தால் அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வராமா. அதாவது இந்த ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஜாதகத்துக்கு வந்து ஒரு அளவு தான், ஒரு 30% வரைக்கும் தான் பெரியவங்களை பற்றி சொல்ல முடியும். அந்த குழந்தையோட தகவல் இருக்கா இல்லையாம்மா? இருக்கு சார். சொல்லுங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரிம்மா, என்ன லக்னம் தெரியுமா? சிம்ம லக்னம். சரிம்மா, இந்த குழந்தைக்கு என்னம்மா எந்த வருடம்மா பிறந்தாங்க? 2020. சரிம்மா, இப்போ இந்த இந்த கணக்கில் படி பார்த்தீங்கன்னாம்மா, அவரோட அப்பாவோட கணக்கு படி பார்த்தீங்கன்னா அவரோட தன்மை இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லைம்மா, ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான்ம்மா இருக்கும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா கருப்பண்ண சுவாமியோட வழிபாடும் ஐயனாரோட வழிபாடும், அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபடக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடையும் விடாமல் செய்யுங்கம்மா. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லாம் சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி அவருக்கு மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அவருக்கு வந்து அதை நீங்கள் சரி செய்யுங்கம்மா. இதை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மனமாற்றங்கள் ஏற்படும்மா. நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொன்னேன் சார், பொதுவாக ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சா வந்துட்டு யோகக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு யோகம் இருக்குன்றது நம்ம கணிக்க முடியும், அவங்களுக்கு தான் பிறக்கும் போதே யோகத்தோடு அவங்க பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் இது கிடைக்கிறது கிடையாது, எல்லாருக்குமே ஜாதகத்தில் யோகம் இருக்கான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படி யோகக்காரங்களாக இல்லாதவங்க என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணணும் சார், அதை பற்றி சொல்லுங்க. இப்போ அது மேடம் சொன்ன மாதிரி கரெக்டு தான், இது எல்லாருக்குமே வந்து யோகமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது தான். அப்போ இந்த மாதிரி யோக அமைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, எல்லாத்துலேயுமே வந்து ஜனனகால ஜாதகத்தில் நல்ல ஜோதிடரால் கணிக்க முடியும். அப்போ அது என்ன, அந்த ஒரு தீய காலங்களாக இருந்தது, இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம சொன்னக்கூடிய இதுபடியே உங்களுக்கு அந்த கட்டங்கள் படியே இல்லை, அமைப்புகள் இல்லை, ஒருவேளை லக்னாதிபதியோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமோ அஞ்சாம் வீடோ ஒம்போதாம் வீடோ இந்த மாதிரி விஷயங்கள் கெட்டு போயிருந்தாலும் சில சூட்சமங்களும் அந்த ஜாதகங்களில் உண்டு. இப்போ எந்த ஒரு ஜாதகரும் சரிங்க, அதில் வந்து சில காப்பாற்றக்கூடிய நவகிரக அரசர்களில் சில பேர் இருப்பாங்க. நான் ஏன் அந்த நவகிரக அரசர்கள்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இறைவனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய சக்தி யாருக்குன்னா நவகிரக அரசர்களுக்கே உண்டு. ஒரு குப்பையவும் கோபுரமாக்கும், ஒரு கோபுரத்தில் இருக்கிறவங்களையும் கீழே கொண்டு வந்து காட்டும், அது யாருன்ற சக்தியை காட்டும், அதுதான் நவகிரக அரசர்களோட மிகப்பெரிய சக்தி. அப்போ அதில் உள்ள யோக அமைப்புகளையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள், ஏன்னா ஒரு சில ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகங்கள் கூட சில காலங்களில் வந்து கெட்டு போயிடும். அப்போ கெட்டு போயிடும்போது என்ன ஆகும், கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம்னு வரும், அதே மாதிரி நீசமாயி பங்கம் ஆகிடும். அப்போ நீசபங்க ராஜயோகமும் சில நேரங்களில் ஒரு சில ஜாதகத்திற்கு வரும். இதை வந்து நீங்கள் டெக்னிக்கல்
ஆஸ்பெக்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நானே சொன்னேன் லக்னமும் சொன்னோம் அஞ்சாம் இடம் சொன்னோம்னா, அந்த அஞ்சாம் இடம்னா அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் பார்க்கணும். அப்போ அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம்னா ஒம்பதுல வரும். அப்போ அந்த ஒம்பது இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் பார்க்கணும். இதில் யாராவது ஒருத்தர் கெட்டு போயிருந்தாலும், அதை தான் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் உங்களுக்கு மகான்களும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் பண்ணும்போது தடுத்து நிறுத்தும். அப்போ வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறாங்க, பூஜைகள் பண்ணிக்கிறாங்க, ஹோமங்கள் பண்ணுறாங்க, அது உண்மையா? 100% உண்மைதான். பட் அதுக்கு வசதி எல்லாருக்கும் இல்லாத காரணத்தினால அந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செஞ்சிக்கும் பொழுதும் அது தடுத்து நிறுத்தும். அதே போல் அதுக்கு மெம்மேலும் அவங்க வந்து அந்த கோயில்களுக்கு போகிறது, பூஜைகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் உறுதியாக இருக்குங்கிறது தான் திண்ணமான கருத்து. ஆனால் அதை கற்றுக்கணும், அந்த ஜாதகத்தில் உள்ள யோகா அவயோகங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஜெயிக்கலாம் அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? நம்ம சன்னுக்கு வந்து ஜெயபிரகாஷுக்கு வந்து திருமணம் நடக்குமானையும் தடையாயிட்டே இருக்குதுங்க. ஓகே சார், நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சார். அவரோட பிறந்த தேதி என்ன? அவர் பிறந்த தேதி வந்து 5/8/1990ங்க. ஓகே சார், அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? ராசி வந்து மகர ராசிங்க, மகர லக்னம், உத்தராட நட்சத்திரங்க. ஓகே, பேசுங்க ஐயா. காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கங்க. எந்த இடத்துல இருக்கீங்க? திருப்பூர்ல? திருப்பூர்ல வந்து தாராவூர் ரோடுங்க சார், மெயின் ரோட்ல வீடுங்க சார். நல்லதுங்க ஐயா. ஐயா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் தடங்கல்களா இருக்கக்கூடிய தன்மைகளும் நிறைய இருக்கும். இதுக்கு யாரு அப்படின்னா, அவினாசிலிங்க சுவாமியை பிடிச்சிக்கணும். அவினாசியில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறதும், சனிக்கிழமைகளில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, சரிங்களா, மாற்றுத்திறனாளிகள் அதாவது அவங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குதுங்க ஐயா. இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாராகி அம்மனை கும்பிடுங்க. வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க ஐயா. நீங்கள் அங்கே போய் எதுவுமே வேண்ட வேண்டாம், உங்கள் மகனை கூட்டிகிட்டு போனாலும் விசேஷம், அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் ஆஷாட நவராத்திரி வர்றதுக்குள்ளேயே வாராகி அம்மனோட கருணையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக திண்ணமாக மாறும். சிவபெருமானை விட வேணாம் ஐயா. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றம் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள், நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நாங்கள் வணக்கம் மேடம், நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? இது எங்க பொண்ணுக்காகங்க. ஓகேம்மா, உங்களோட பிறந்த தேதி என்னம்மா? 28/9/90. ஓகேம்மா, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் விருச்சக லக்னங்க. ஓகேம்மா, பேசலாம். சரணை பல்தா இருக்க அம்மா. காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம்மா. அம்மா கேட்கலாமா, உங்க கேள்வி கேட்கலாம் சார். எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க, இப்ப ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆனா கணவர் மனத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, வீட்டுல எல்லாமே இருக்கு. அதனால அதுக்கு அந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்னங்க பண்றது? அம்மா, இதுக்கு வந்து நீங்க முதல்ல நல்ல ஜோதிடரை போய் பாக்குறதுமா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை போய் தெளிவான விளக்கங்கள் கேட்கறதுமா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இது வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முறையா போய் அதுல என்ன ஜாதகத்துல என்ன கோளாறு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்காக வந்து நீங்க அங்க போகும்பொழுது வழிபாடுகளையும் கத்துக் கொடுக்கக்கூடிய ஜோதிடரை போய் பார்த்துட்டு பண்ணுங்கம்மா. ரெண்டாவது விஷயம், இதுக்கு இடையில நீங்க என்ன செய்யுங்கம்மா, ஸ்கந்தாசிரமத்துக்கு போயிட்டு வாங்க. ரெகுலரா போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்ல துர்கை அம்மனும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானும் நேருக்கு நேரா பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல உண்டுமா? இதுல நீங்க முடிஞ்சதுன்னா செவ்வா வெள்ளி தொடர்ந்து போயிட்டு வர்றதும், இதுல நீங்க போயிட்டு வரும் பொழுது துர்கா தேவியோட துர்கா சாலிசா தெரிஞ்சாலும் சரி, இல்ல துர்கா ஓம் துர்கா தேவியே நம, துர்கா தேவியே நமன்னு சொன்னாலும் சரி, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கந்தகுரு கவசம் அங்கேயே புத்தகம் விற்பாங்கம்மா. அதை நீங்க வாங்கி கந்தகுரு கவசம் படிச்சுட்டு வர்றதும், இதை நீங்க செஞ்சுட்டு வாங்கம்மா. இது வந்து அதுக்கான வழி கொடுக்கும். நல்ல ஜோதிடரை போய் பாருங்கள், அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்கம்மா. நல்ல மாற்றம் வரும். வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பேர் மணிகண்டன் மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? ஃபேமிலி ப்ராப்ளம் மேடம், அதுக்காக தான். ஓகே சார், உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? 27/6/1984. ஓகே சார், உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம்
லக்னம் சார்? லக்னம் தெரியாது மேடம். ஓகே பேசலாம் சார். சார் இனிப்பில் தான் இருக்காங்க. காலை வணக்கம் மணிகண்டன், திருச்சியில எங்க இருக்கீங்க? திருச்சியில மலச்சநல்லூர் பக்கத்துல சார், சின்ன கிராமம். பேர் என்ன? மணிகண்டன். இல்ல இல்ல, எந்த ஊர் என்ன? மணச்சநல்லூர் பக்கத்துல. மணச்சநல்லூர் பக்கத்துல பாண்டியபுரம் சின்ன கிராமம் சார். சரிங்க. ரைட். இப்போ நீங்க இந்த மன ரீதியான குழப்பங்கள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு மணிகண்டன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா திருப்பட்டூர் போயிட்டு வாங்க. திருப்பட்டூர் போயிட்டு நீங்க இதுல போய் நீங்க சிவபெருமானுக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், சரிங்களா, தொடர்ந்து நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதே போல நீங்க என்ன செய்யுங்கன்னா வில்வம் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி பிரம்மாவுக்கு அங்க இருக்கக்கூடிய சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கொடுத்துட்டு வர்றதும், சரிங்களா. குழப்பம் இருந்துட்டே இருக்கும், சரிங்களா. இது என்னடா பண்ணலாம்னு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. முதல் நாள் வந்து ஒரு சிந்தனையில இருப்பீங்க, ரெண்டு நாள் கழிச்சு வேற சிந்தனை மாறிட்டே இருக்கும். இந்த குழப்பம் தீர்றதுக்கு இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டு வரும்பொழுதே நல்ல மாற்றம் வரும். நல்ல மாற்றம் வந்த உடனே இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை வந்து உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கொடுப்பாங்க. அதை நன்றி தெரிவிக்கிற விதமா வந்து நீங்க யார போயிட்டு வாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்புகள் நல்லபடியா இருந்ததுன்னா ஒரு பச்சை கலர் புடவையை வந்து, அம்பாளுக்கு கிழிப்பச்சை கலர் புடவையை வந்து சாத்திட்டு வாங்க ஐயா. நல்ல மாற்றங்கள் வரும், நீங்க நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேணாம். நன்றி. கடந்த வாரமே நீங்கள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி பற்றி சொல்லியிருந்தீங்க சார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ரொம்பவே கோலாகலமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதோட நன்மைகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஷூர். இதில் வந்து என்னென்னா ஆஷாட நவராத்திரி, அது அந்த நேருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ஆஷாட நவராத்திரி அவங்க கேட்டனால தான் டக்குன்னு அது இது வந்தது. இந்த ஆஷாட நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அது ஒரு பெரிய விழாங்க. ஏன்னா அந்த சோழ நாடு, அதாவது தஞ்சாவூர் இந்த மாதிரி திருச்சி இந்த மாதிரி ஏரியாலாம் அந்த விவசாயம் நிறைந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு விழாவே. ஏன்னா அது ஒரு விவசாய தெய்வம் ப்ளஸ் வந்து இந்த எதிரிகளை நான் அடிக்கடி சொல்கிறது தான், வாராகியை கும்பிடுபவர்களுக்கு எதிரியே கிடையாது. அதே மாதிரி நிறைய நேயர்களுக்கு வந்து என்னால் சொல்ல முடியலைங்க, சொல்ல முடியலன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு 1000-1200 மெசேஜ் வரும்போது என்னால் ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியல. அதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வழிபாடுகள் வீட்டில் இருந்தே செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். இது அலங்கார பிரியை வாராகி, சரிங்களா. அந்த அலங்கார பிரியைன்னு வரும்பொழுது நான் கீழே என்ன பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நான் அனுப்பிச்சிட்றேன். அது மேக்ஸிமம் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளேயே அனுப்பிச்சி விட்றேன். இந்த அலங்காரங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிலைகளாக வச்சு வழிபடுறவங்க அந்த அலங்காரங்களை செஞ்சுக்கலாம். இல்லை, எங்கள்கிட்ட சிலையும் இல்லை, எங்கள்கிட்ட வந்து இதுவும் இல்லை, நம்ம வந்து திரு உருவப்படமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க விளக்குலேயே கூட அலங்காரங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த அலங்கார ரூபமாக நினச்சி வழிபாடுகள் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்போ அந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது இந்த 9 நாட்கள், சில பேர் நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க என்னால் 9 நாள் செய்ய முடியாது, சில விஷயங்கள்னால எனக்கு தடைப்படும் பெண்கள் நினைக்கிறவங்க, கவலையப்படாதீங்க. அப்போ நீங்கள் உங்களால் எவ்வளோ நாள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, இதை செஞ்சுட்டு வாங்க. அதில் என்னென்ன நாள் என்னென்ன மாதிரி பண்ணணும், குறிப்பாக டெய்லி நீங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய காலங்களில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இது ராஜராஜ சோழனுக்கு கரூரார் சித்தர் சொன்ன மந்திரம், இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது சொன்ன மந்திரம், அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபம் செஞ்சுக்கோங்க, மனசுக்குள்ளே ஜபம் செய்யுங்கள். அந்த ஜபம் செஞ்சுட்டு கிழங்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா. அந்த கிழங்கு வைக்கிறது ஏதோ ஒரு கிழங்கு, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வைக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போமோகிரானைட், அதை மாதுளைம்பழம், மாதுளம்பழம் எடுத்து நீங்கள் வைக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரு திராட்சை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வைக்கிறதும், எலுமிச்சம்பளம் வைக்கிறதும், அதே மாதிரி கலவை உணவுகள், சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும், பேரிச்சம்பளம் வைக்கிறதும், இதை நீங்கள் வைங்க. இதில் வந்து எனக்கு இதெல்லாம் நான் செய்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அலங்காரங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அப்படி இல்லைன்னா அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அலங்காரம் செய்கிற மாதிரி மனசுக்குள்ளே பாவிச்சுக்கோங்க, சரிங்களா. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அலங்காரங்கள் பண்ணி நல்ல பூஜை இதெல்லாம் பண்ணுங்க. இந்த இதில் பண்ணுறதுல வந்து தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே வேண்டாதீங்க. வாராகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேண்டவே வேண்டாம். நீங்கள் போய் நின்னீங்கன்னாலே அவள் வந்து சாதாரண தெய்வம் கிடையாது, அதை உணர்ந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அவள் கலப்பையை எடுத்து கீழேருந்து எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி எரிஞ்சிருவா, அதாவது நான் சொல்கிறது பிரச்சனைகளை, சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத ஏமாற்றக்கூடியவங்க, அதே மாதிரி துரோகம் செய்யக்கூடியவங்க, அது எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா. அதனால் நீங்கள் போய் அவளுக்கு முன்னாடி போய் அழ வேண்டாம். நீங்கள் சும்மா போய் அவர் சுவாமியை மனசார கும்பிட்டேனாலே, அந்த 9 நாள் இதை பண்ணிட்டீங்கனாலே, இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சிட்டிங்கனாலே, அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளேயே மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தில், அதுக்குள்ள மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களும் சொல்லலாம். இப்போ நான் சொன்ன அந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன மந்திரங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இதை சொல்லிட்டு வரும்பொழுது இந்த வாராகி கருணையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அடைய விஜய் சேது நாராயண் அடியனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நேயர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேகலா பேசுறேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா?
எங்க பொண்ணுக்காக கேட்கணும். ஓகேமா, உங்க பொண்ணோட பிறந்த தேதி என்னமா? 21/9/1986. ஓகேமா, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? அசுன் நட்சத்திரம் மேஷ ராசி. லக்னம் 11/5 பிறந்தா. ஓகே, கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்குமான்னு கேட்கணும் மேம். அம்மா காலை வணக்கம்மா. இப்போ அந்த பொண்ணு என்ன லக்னம்? நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். சந்தோஷமா? அம்மா உங்க பொண்ணு என்ன லக்னம்மா? சரிம்மா, இந்த பொண்ணு வந்து ஒரு யோகமான பொண்ணுமா, சரிங்களா? இந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்கோ சரிங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்களை கவனமா பண்ணுங்க. இது ஒரு பெரிய யோகவதியான பொண்ணுமா, நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் நல்லபடியா கை கூடி வருமா. இதுக்கு நீங்க வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா, ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் துர்கை அம்மனை வழிபட்டுட்டு வர்றதும், அதாவது ராகுகால நேரத்தில் கடைசி 6 மணி நேரம் அமிர்த கடிகையில் கும்பிட்டு வர்றதும், அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாட செய்யுங்கம்மா. இந்த செஞ்சுட்டு வாங்க 9 நாள் செய்யுங்க, மனசார கும்பிடுங்க. கும்பிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வருமா. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க. கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறமா நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா மேடம். என் பையனை கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா? உங்க மகனோட பிறந்த தேதி என்ன? 5/4/1995 மேடம். ஓகேமா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? 20 AM ரிசர்வ் ராசி மகர லக்னம் ரோஹிணி நட்சத்திரம் ஓகேமா பேசலாம் அம்மா காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சனி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மா இறைவனருள கேட்கலாமா உங்க கேள்வியை என் பையன் ஜாப் அமையணும் அப்புறம் மேரேஜ் அமையணும் ரெண்டும் கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்க பிடிக்க வேண்டியது வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கோங்கம்மா மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபட வேண்டியது தெய்வம் வந்து தி
டிகிரிக்கு வந்தாச்சு சார். உங்களோட அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஷோர் மேம். இப்போது டி நகரில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து டி நகர் ஆஃபீஸில் நம்ம பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. விருப்பமாக இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு திருச்சியில் வந்து செவ்வாய் புதன் வியாழன் நம்ம திருச்சியில் பார்க்குறோம். கோயம்புத்தூரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாதத்துக்கு ஒரு தடவை அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். இந்த மாத கடைசியில் வருவோம், மாதத்துக்கு ஒரு மூணு நாள் அங்கே இருப்போம். விருப்பமாக இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் புக்கிங் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பஞ்சாங்க கேலண்டர் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டைரெக்டாக வந்து நீங்கள் வாங்குறவங்க ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் முன்னாடி அனுமதி வாங்கி அந்த டயத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடலாம். சிவலிங்கம் யாரெல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்களோ வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நமக்கு கிடச்சிடும். கிடச்ச உடனே யார் யாரெல்லாம் புக் பண்ணிங்களோ வீடு தேடி வந்துடும். அந்த பூஜையை பற்றிலாம் நான் நிறைய சொல்கிறேன், வீடியோஸ்லையும் கொடுத்துட்றேன். நல்லபடியாக பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆஷாட நவராத்திரி ஆவலோடு காத்துட்ருக்கிற நம்மளுடைய நேயர்கள், அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன கடைசி செக்மெண்ட்டில் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிச்ச மந்திரங்களை இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது. வாராகி தேவியே நம்ம. ஓகே, நன்றி சார். நன்றி மேம்.